Yeah.
வாட்டி வருது, ரெண்டு வாட்டி வருது. Thank you.
அடிக்கிறாதே.
Thank you.
கரங்களில் உட்கார செய்தீ, கண்ணொலி மீதும் தாங்கள் இருக்கிறீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ, உரையார் தேற்றில் குழந்தை என்னை கழுவி காத்து வருகிறேன், உரையான தேற்றில் குழந்தை காத்து வருகிறேன், கண்ணொலை மீதம் காந்தை இருக்கிறேன் உக்கார செய்தி. திங்கை காணாதிருப்பாய் செப்பானியா 53:11. நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதி பாதியும் நடத்துகிறார். கப்பல் ஒன்று செய்யலாமா, அந்த கப்பலில போகலாமா, கப்பலோடு போவதாறு நம்ம ஏசப்பா கேப்டன் சாரு, கப்பலோடு போவதாறு நம்ம ஏசப்பா கேப்டன் சாரு, நோ ஸ்டேல பாரு
நீதிமொழிகள் 3:18 நீரோடு இருப்பதினா எதினா இது எதினா நீரோடு இருப்பதினா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பகல் எல்லாம் கூட பாதுகாக்க பகல கூட செல்லுது அன்பான தேவன் நிறைநாடு வருவா அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் நிறைநாடு வருவா அது போதும் என் வாழ்விலே வாழ்க்கையிலே கச காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கூட வருது மாறாவி நீர் தேனாக மாற்றும் என்னே சார் என்னோடு மாறாவி நீர் தேனாக மாற்ற என்னே சார் என்னோடு நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே இருப்பார். ஆதியாகமம் 21:22
சம்பாதிக்க துப்பு கிடையாது, குஷ்டி வந்து ஆடு கிடக்குறான். தாய்மார்களே பேசுவங்களை நேசிக்கிறாருமா, நாங்கம்மா அந்த டிராக்ஸ் வாங்கிக்கோங்கம்மா. பேசுவங்களை நேசிக்கிறாரு, நாங்க இயேசு நல்லவர் ஆலயத்துல இருந்து வந்துக்கிறோம். கோலினூர் கூட்டூர்ல இயேசு நல்லவர் ஆலயத்துல இருக்கிற ஜானு உதயகுமார் பாசன் அத்தரை இருக்கிறேன்மா. இயேசு உங்க வாழ்க்கை கஷ்டம் வேதனை எல்லாம் தீப்பாரு, நம்மளுக்கோசரம் வாழ்க்கையில சிலுவையில மறித்தாரு. நம்ம மூன்றாம் நாள் உயிர்த்தேந்தாரு உங்களுக்கோசரம், எனக்கோசரம் வாழ்க்கையில கஷ்டம் வேதனை துன்பம் எல்லாம் மத்தியிலும் வீட்டுல சுகம் இல்லையா, நிம்மதி இல்லையா, எல்லாவற்றிலும் விட்டுதான் தருவாரு. கண்டிப்பா தீர்த்த முடியுமா, ஏசப்பா நினைச்சனா எது வேணா செய்வாருமா. எங்க சாமிங்களே தீர்த்த முடியல, எங்க சாமி பெரிய கடவுளுங்கம்மா. உனக்கோசரம் எனக்கோசரம் மறிச்சானா அவர் எப்படிப்பட்ட தெய்வமா இருப்பாரு. உங்க வீட்டுக்காரங்களை நாளைக்கு கூட்டுன்னு வாங்க, இப்ப உங்களுக்கு யோசனை ஜெபிச்சுட்டு போறோம். உங்க வீட்டுக்காரங்களை ஒரு நாள் இருக்க வைங்க, இருக்க வச்சு நாங்க ஜெபிக்கிறோம். அதால எங்க கடவுளையும் உங்க வீட்டுக்காரங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. இப்ப ஜெபிக்கலாம்.
சர்ச்சு கோயில இருந்து ரெண்டு பேர் வந்து கூட்டாங்க நம்மள, நாளைக்கு இயேசு கோயிலுக்கு வர சொல்லி நீங்க போலாமா? எனக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாம் ஒரே கடவுள் ஒரே கொடியை நான் வாங்க போலாங்க. உனக்கோசரம் வர, அதுக்கப்புறம் வர மாட்டேன். என்னடா மச்சாங்க நின்னுங்கடா, அங்கதான் பாம்பு வருது, அங்க ஏன் ஓடுறாங்க தெரியுமா? தாய்மார்களே, நேற்று நாங்க வந்தோம்ல இயேசு நல்ல ஆலயத்துல இருந்து, இப்ப நாங்க வந்திருக்கிறோம். உங்க வீட்டுக்கார சொல்லுங்கம்மா, இவர் பேர் என்னம்மா? தினேஷ்குமாரா சார்? சார் பாக்கெட் ஃபுல்லா பாட்டில் இருந்தாலும் எங்க பாட்டில் பெரிய பாட்டில் இல்லை சார். எங்க இயேசு உண்மையான கடவுள் சார், அவரை நம்புங்க. அவர் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷத்தை தருவாரு, உங்க குடிப்பயத்துல இருந்து விடுதலை தருவாரு. ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 40 ரூபாய் செலவு பண்ணீங்களா? அந்த 40 ரூபாய் வச்சு பண்டாட்டிங்களா? குடும்பத்தை காப்பாத்த விட்டுட்டு இது போல போலாமா? ஏன் சார் இது போல போறத விட்டுட்டு வாழ்க்கையில சமாதானமா சந்தோஷமா வாழ்க்கையில எப்பவுமே கத்திருக்குன்ற நிலையா இருக்கணும், அது போல ஒரு எண்ணத்தோட இருக்கணும்ல. அதை விட்டுட்டு குடியில போதையில இது போல ஊதிட்டு போவாங்க, அதை ஊதிட்டு போவாங்கன்றீங்க, உங்களுக்கே நியாயமா இருக்குதா? இந்த வாரம் திங்க கம்மியா? அப்படியா, சரிங்க. அப்பனா இப்ப உங்களுக்கோசம் ஜெபிக்கிறோம். இயேசு நம்புங்க. கோட்டர் பாட்டிலாம் அப்படியே கையில கீழே இறக்கி வச்சிருங்க, அதெல்லாம் இன்னையோட போயிடுச்சு ஜெபம் பண்றதுல. அதனால எல்லாரும் குடும்பமா ஜெபம் பண்ண போறோம். நான் ஜெபிக்க போறேன். மூணு பேரும், உங்க மூணு பேருக்கும் உங்க கனவு இருந்து சுகத்தை கச்சா நீங்க வருவீங்களா? வருவீங்களா? கண்டிப்பா வரணும், எங்க ஆலயத்துக்கு தான் வரணும். ஏசு அப்புறம் சுகத்தை கொடுத்தாரு, பாயிரதுல இப்ப உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ஜெபிக்க போறேன். தகப்பன, இந்த வேலைக்காக கூட ஜெபித்ததுக்காக மக்கள் நன்றி சொல்லித்தரேன். இந்த குடும்பத்துல ஏசப்பா, ஏசப்பா இந்த குடும்பத்துல ஏசப்பா, கணவர்கள் எத்தனை பேர்கள் ஏசப்பா, இந்தியா தேசத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க குடிப்பயத்துல இருந்து? ஆனா இந்த குடும்பத்திலயும் ஒரு குடிப்பயத்துல மூணு பேர் இருக்கிறாங்க ராஜா. அந்த மூணு பேர் மூணு மனைவி ஏசப்பா கலக்கி கொண்டு இருக்கிற இந்த மூணு பேரை நீங்க ஏசப்பா இந்த குடிப்பயத்துல இருந்து நீங்க விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா இன்னையோட அந்த குவார்டர் பாட்டிலாம் எல்லாம் வெளியில போன ராஜா. ஏசப்பா மட்டுமாக நீங்க பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு புது உணர்வு உணர்ச்சியை தந்து நீங்க பயன்படுத்த போவதற்காக மக்கள் நன்றி சொல்லித்தரோம். ஏசு மூல ஜெபிக்கிற ஜீவன் நல்லப்பதாவே, ஆமே. இப்ப உங்களுக்கு நான் ஜெபிச்ச பேர் எப்படி இருக்கு? புது உணர்வு உள்ள அலை பாயிருக்கா? அப்பனா உங்களுக்கு உள்ள இருக்க இயேசு வந்துட்டாரு. அப்படியா? அப்ப எப்ப வருங்க? அப்படியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை வாங்க, உங்க வாய்ப்போட வாங்க, என்ன குடும்பத்தோட வாங்க. எனக்்குள்ளது
புது புது உணர்வு ஏற்பட்டது. என் உடம்புக்குள்ள பெரிய ஆச்சரியப்பட்டுக்குதே ஒரு உணர்வு வந்தது. ஆனா கோடுறதா மறக்க முடியல. எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. இனிமேல நீங்க தொடர்ந்து இயேசுக்கோசரம் ஊழி செய்யணும், ரசிப்புல வரணும், அதிகமா வாங்க. உங்களுக்கு அட்ரஸ் வந்து அதுல போட்டுக்குது. இயேசு நல்லவர் ஆலயம் கூட்டுறவர்ல இருக்குது. எல்லாம் வந்து மறக்காம இந்த கதையோட ஸ்டோரி என்னன்னா, இந்த தேசத்துல எத்தனையோ பேருங்க குடிப்பயத்துல லேடிஸே கலக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டுல ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு வீட்டுல நைட்ல போனா இது போல பிரச்சனை நடக்குது. அநேக வீட்டுல நடக்குது. இந்த கூட்டுறவுல கூட சொல்லிக்கலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதனால இது ஒரு புதிய மாற்றமா இருக்கணும்ட்டு இந்த நாடகத்தை ஏற்படுத்தணும். அதே இல்லாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லேடிஸுங்களுக்கும் ஜென்சி வந்தா எப்படி பேசணும், எப்படி இது பண்ணா அவங்க எப்படி அடங்குவாங்க, இல்ல எப்படி அவங்க கிட்ட கத்தருக்குள்ள நம்ம வழி நடத்தணும் எப்படின்ட்டு, அதுக்கோசம் நாங்க இதை எடுத்துக்கிறோம். இது உங்க வீட்டுல எப்படி பண்ணுங்க கத்தருக்கு நன்றி சொல்லுங்க.